ஏன் ரத்தன் டாடா பெஸ்ட்டுங்கிறத ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மூலமா சொல்லிடலாம் அந்த எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா முத முதல்ல ரத்தன் டாட்டா அவர்கள் கார் பிஸ்னஸ்குள்ளே வந்தப்ப ஒரு மிகப்பெரிய இழப்பை சந்திச்சான்னு சொல்லியே ஆகணும் அதனால இவரோட கார் கம்பெனி மொத்தமாக ஃபோர்டு கிட்ட விற்கலான்னு சொல்லி போயிருக்காங்க ஃபோர்ட் கம்பெனிக்கு போனப்ப அப்ப போர்ட் கம்பெனியோட சேர்மனா இருந்தவர்கள் ரத்தன் டாட்டா அவர்களை பார்த்து எப்படி இந்தியன்ஸால வர முடியும் நினைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டிருக்காரு இது ரத்தன் டாட்டாளுக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்திருக்கு இதனால அந்த போர்ட் மீட்டிங்ல இருந்து ரத்த டாட்டா அவர்கள் வெளியே வந்திருக்காரு கொஞ்சம் வருஷத்துல பாத்தீங்கன்னா போர்ட் கம்பெனி ஒரு மிகப்பெரிய லாஸ்ல போயிட்டு கம்பெனி இழக்கிற சூழ்நிலைக்கு போயிருக்காங்க அப்ப பாத்தீங்கன்னா ரத்தன் கம்பெனிக்கு கீழே இயங்கிட்டு இருந்த லேண்ட்ரோவரையும் கிட்டத்தட்ட அமெரிக்க டாலருக்கு வாங்கி போர்ட் கம்பெனியை காப்பாத்திருக்காரு சொல்லுவாங்க அதுக்கு ரத்தன் ஒரு சிறந்த உதாரணம்னு சொல்லி ஆகணும் இப்ப இருக்கிற பல முன்னணி நிறுவனங்கள் ஆரம்பத்துல என்ன தொழில் செஞ்சாங்கன்னு சொன்னா நம்பவே முடியாது அந்த வகையில இந்த எலக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக் செக்டர்ல ரொம்பவே சூப்பரா திகழ்ந்து வந்துகிட்டு இருக்கிற ஒரு சில கம்பெனிஸ் ஆரம்பத்துல என்ன வேலை செஞ்சாங்க பத்தி பார்ப்போம் இந்த லிஸ்ட்ல முதல்ல இருக்க கம்பெனியோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா நோக்கியா நோக்கியா கம்பெனியை பத்தி யாருமே மறந்துருக்க மாட்டோம் நோக்கிய போனை யூஸ் பண்ணாதவங்க பெரும்பாலான இருக்கவே மாட்டாங்க ஒரு முறையாவது ஏதாவது யூஸ் பண்ணியிருப்பாங்க அந்த வகையில் பாத்தீங்கன்னா இந்த நோக்கிய கம்பெனி முத முதல்ல ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தஞ்சாம் வரும் தான் தொடங்கப்பட்டது இவங்க முத முதல்ல ஒரு பேப்பர் மில்லு தான் தொடங்கியிருக்காங்க அண்ட் முத முதல்ல நோக்கிய கம்பெனி உருவாக்கின ஒரு ப்ராடக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா டாய்லெட் பேப்பர் இந்த லிஸ்ட்ல அடுத்தது இருக்க நிறுவனத்தோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா சோனி இந்த சோனி நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு தான் தொடங்கப்பட்டது இவங்களோட முதல் ப்ராடக்ட் என்னன்னு எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் இந்த ப்ராடக்ட் மூலமா தான் சோனி நிறுவனம் வந்திருக்காங்க இந்த லிஸ்ட்ல மூணாவது கம்பெனியோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா சாம்சங் இந்த கம்பெனி எப்ப தொடங்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு இவங்க முத முதல்ல செஞ்ச தொழில் என்னன்னு பாத்தீங்கன்னா மீன்களையும் பழங்களையும் எக்ஸ்போர்ட் பண்றதுதான் அதனை தொடர்ந்து தான் இந்த சாம்சங் எலக்ட்ரானிக் செக்டர் கால் தடம் பதித்து இப்போ ஒரு மிகப்பெரிய நிறுவனமா திகழ்ந்து வந்துட்டு இருக்காங்க ஏன் சவுத் கொரியா போன்ற நாடுகளுக்கு வெப்பன்ஸ் கூட மேனூக்சர் பண்றாங்க சாம்சங் நிறுவனம் இதெல்லாம் ஒரு சில கம்பெனிஸ் தான் இன்னும் எத்தனையோ கம்பெனிஸ் ஆரம்பத்தில் வேற தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்து அண்ட் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு முன்னணி திகழ்ந்து திகழ்ந்துட்டு இருக்காங்க அதை பத்தி நம்ம இன்னொரு வீடியோல பார்ப்போம் பகலில் சூரிய ஒளி இருக்கிறதுனால வானத்தை பார்க்குறப்ப வானம் நீல கலரில் இருக்கு நம்ம சூரியனை போலவே இன்னும் நட்சத்திரங்கள் விண்வெளியில் இருக்குன்னு சொல்றாங்க ஏன் சூரியனோட அளவில் ரொம்பவே பெரிதாக இருக்குன்னு சொல்றாங்க அப்படி இருந்தாலும் ஏன் விண்வெளி மட்டும் எப்பவுமே கருப்பு கலர்ல இருக்குன்னு இப்ப நீங்க யோசிச்சு பாத்திருக்கீங்களா அதுக்கான காரணத்தை பார்ப்போம் கணக்கிட முடியாத நட்சத்திரங்கள் விண்வெளியில் இருந்தும் விண்வெளி கருப்பாக இருக்கிறதுக்கான காரணமாக சொல்லப்போகுது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரபஞ்சம் தொடர்ந்து விரிவடைஞ்சு கொண்டே இருக்குது நம்ம பிரபஞ்சம் தொடர்ந்து விரிவடைந்து கொண்டே இருக்கிறதுனால நம்ம சூரியன் போல இருக்க பல நட்சத்திரங்களோட ஒளிகளும் தொடர்ந்து விரிவடைந்து கொண்டே இருக்குது அது எந்த அளவுக்கு விரிவடைதுன்னா நம்ம கண்களுக்கு தெரியாத அளவுக்கு விரிவடைந்துருது இந்த காரணங்களாலதான் விண்வெளி கருப்பா இருக்கிறதா சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் பல நட்சத்திரங்கள் விண்வெளியில ஏதோ ஒரு மொழியில் இருக்கு பல லட்சம் ஒளியாண்டுகளுக்கு அந்த பக்கமாக இருக்கிறதுனால அதோட ஒளிகள் எல்லாமே நம்ம பூமிக்கு வந்து சேர கிடையாது இதுவும் ஒரு காரணமாக சொல்லப்படுது ஸ்பேஸ் கருப்பா இருக்கிறதுக்கு நினச்சி பாருங்கள் விண்வெளி மட்டும் கருப்பாக இல்லாமல் எல்லாமே அப்படியே பிரைட்டாக எல்லா நட்சத்திரங்களும் கோள்களும் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க ஆனால் என்ன அப்படி இருந்தால் இரவு ஒன்று இல்லாமல் போயிடும் நமக்கு நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க நம்ம மனிதர்களுக்கு நீண்ட நாளாக இருக்கிற கனவு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூமி மாதிரியே நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்க இன்னொரு கோழு தான் இந்த மார்ஸ் இந்த மார்ஸில் போய் குடியாருங்கிறது தான் ரொம்ப நாள் கனவாக இருந்து வந்துகிட்டு இருக்கு இப்போதைக்கு மாசுல குடியேற்றம்னா ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கலாம் ஒருவேளை எதிர்காலத்துல ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு பின்னாடி மாசுல குடியேற்றலாம் நடந்தா அங்க வாழ்க்கை எப்படி இருக்குங்க பத்தி பார்ப்போம் முதல்ல நம்ம பூமிக்கும் மாசுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு அங்க அட்மாஸ்பியர் ரொம்பவே குறைவு ஆக்சிஜன் கிடையாது ப்ரெஷர் அதிகமா இருக்கும் ஏன் நீர் கூட இருக்காது மரங்கள் எதுவுமே இருக்காது அப்படி இருக்க இடத்துல வாழணும்னா என்னென்ன பண்ணணும்னு பார்ப்போம் புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறோம்னா நமக்கு வீடு ரொம்ப முக்கியமான விஷயம் தங்குறதுக்கு ஸோ மாசில் நமக்கு வீடு வேணும்னா நமக்கு ஏற்ற போல் இருக்கணும் மார்ஸில் அட்மாஸ்பியர் ப்ரெஷர் ரொம்ப ரொம்ப கம்மி அதனால் நம்ம ஏதோ ப்ரெஷர் சேம்பர் கட்டி நமக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வடிவமைச்சுக்கணும் ஆனால் அது மட்டும் இல்லாமல் வெளியே போகணும்னா கூட கரெக்டான ப்ரெஷர் சூட் வச்சுருக்கணும் நம்ம பூமியோட மார்ஸ் இரவு நேரங்கள்லேயே இருக்கட்டும் பல சமயங்களில் ரொம்பவே குளிர் இருக்குன்னு சொல்லப்படுது ஸோ நாம் அதுக்கேற்ற மாதிரி தயாரிக்கிறது நல்லது இன்னொரு ரெண்டு அடிப்படை தேவை உணவு மற்றும் தண்ணீர் தண்ணி மாசத்துக்கு கண்டு கிடையவே கிடையாது நம்ம வேணா ஐஸ உருக்கி அதை தண்ணியா மாத்தினாதான் உண்டு ஆனா உணவு அதோட ஒரு பெரிய பற்றாக்குறை ஒண்ணு பூமியில இருந்து கொண்டு போனோம் இல்லையா மாற்றின் படத்துல வர மாதிரி நம்ம உள்ளுக்குள்ளேயே ஒரு சாம்பர் உருவாக்கி அதுலேயே விவசாயம் பண்ண உண்டு ஆனா அதுக்கான தொழில்நுட்பம் அப்ப உருவாருமான்னு தெரியாது ஒருவேளை அப்படி நடந்தா நல்லதுதான் இல்லைன்னா நம்ம இருந்து ஒவ்வொரு டைமும் உணவு கொண்டு போற மாதிரி இருக்கும் அதுவும் பாத்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி தான் கொண்டு போற மாதிரி இருக்கும் இது கூடவே பார்த்தீங்கன்னா மார்சு ஒரு பெரிய பிரச்சனை டஸ்ட்ராம்ஸ் இந்த நம்ம மாற்றின் படத்தில் ஸ்டார்டிங்ல பார்த்துருப்போம் இருப்போம் டஸ்ட்ராம் வரும் அதனால தான் அவர் மாட்டிப்பாரு அது மாதிரி பெரிய பெரிய டஸ்ட்ராம்லாம் வரும் அதுக்கேற்றப்போ நம்ம பாதுகாப்பு பண்ணாமல் இருந்தாகணும் இதெல்லாம் ஒரு சில அடிப்படை தேவைதான் இன்னும் மார்ஸுக்கு போனால் நம்மளால் மழையை அனுபவிக்க முடியாது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம இழக்கக்கூடும் ஆனால் இப்படிலாம் இருந்தா கூட நாங்கள் மார்ஸுக்கு போவோம் இங்கே எல்லா வசதியும் இருந்தாலும் நாங்கள் பூமி விட்டு மார்ஸுக்கு தான் போவோம் நம்ம ஒத்த காலம் நின்றுகிட்டு இருக்கோம் எதுவும் இருக்கிற வரைக்கும் அருமை தெரியாது நம்ம அங்கே போய் பூமியும் நல்லா இருந்து தான் தோணும் அப்போ நம்ம பூமியை சரி தோணும் சாதாரண விஷயமா இருக்காது ஏற்கனவே குளோபல் வார்மிங் கிளைமேட் சேஞ்ச் இது எல்லாமே தலவடிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் எதிர்காலம் எப்படிதான் மாறு போதுன்னு நீங்க இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அதே சமயத்துல பூமி எதிர்காலத்தில் எப்படி இருக்குங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க படிக்கிறப்ப பாட்டு கேட்கறது நம்மளோட மெமரி பவரை ரொம்பவே மேம்படுத்தும் சாதாரணமாகவே மியூசிக் நம்மளோட மைண்ட் இன்ஃப்ளூன்ஸ் பண்றதுல ஒரு மிகப்பெரிய பங்களிக்குது நம்மளோட மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்காக இருக்கட்டும் அந்த மாதிரி பல சந்தர்ப்பங்கள் உதவி செய்யுது அது தான் படிக்கிறப்பையா இருக்கட்டும் இல்லை எழுதுறப்பையாக இருக்கட்டும் பாட்டு கேட்டுக்கிட்டே அந்த வேலையை செய்கிறப்ப நம்மளோட எஃபிஷியன்சியை ரொம்பவே அதிகரிக்குன்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இது நம்ம மெமரி பவர் இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு மிகப்பெரிய பங்காற்றுதான் சொல்லப்படுது மியூசிக்னா வெரி மியூசிக் மட்டும்தான் அதில் எந்த ஒரு லிரிக்ஸும் வரக்கூடாது நமக்கு பிடித்த மாதிரி ஒரு மியூசிக்கை கேட்டுக்கிட்டு நம்ம படிக்கிறப்ப எழுதுறப்பயா இருக்கட்டும் நம்ம கான்சன்ட்ரேஷன் ரொம்பவே சீராக இருக்கிறதுக்கு இது ரொம்பவே ஒரு பெரிய உதவி செய்யும் சோ பாட்டு கேட்டுகிட்டே படிக்கிறதுனால இவ்வளவு நன்மைகள் இருக்கு நீங்க எப்பயாச்சும் பாட்டு கேட்டுகிட்டே படிச்சிருக்கீங்களா அப்படி இருந்தால் அதை மறக்காமல் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க பைலட்ஸ் பத்திய ஒரு சில பேக்ஸ் புது ஒரு ஏரோப்ளை பைலட்டும் பைலட்டும் ஒரே ஃபுட்டாக சாப்பிட மாட்டாங்களாம் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் பாய்சினிங் ஆச்சுன்னா ப்ளைட்டுக்கே இது ஒரு மிகப்பெரிய ஆபத்தாக வந்து ரெண்டு பேருக்கும் வேற வேற மீல் தான் கொடுக்கப்படுமா ஒரு வேலை ஃபுட் பாய்சினிங் ஏதாவது கூட ஒரு பைலட் வந்து சமாளிச்ச முடியுங்கிறதுனால தான் இப்படி தரதான் சொல்லப்படுது ஒரு சில பைலட்டு கோ பைலட் சொல்றது என்னவா இருக்குன்னா அவங்களோட கோ பைலட்டோ பைலட்டோ இவங்க தூங்கி இருந்திருக்கிறப்ப அவங்களும் தூங்கிட்டு இருக்கிறத பார்த்துருக்காங்களா உடனே இங்க யோசிக்கலாம் பைலட் தூங்கினா யாருப்பா ப்ளைட் ஓட்டுவாங்கன்னு ஃபிளைட்ல ஆட்டோ பைட்டிங்கு ஒரு சிஸ்டம் இருக்குது அதை வச்சு ஆல்டி ஸ்பீட் இது எல்லாமே அலைன் ஆகிருக்கும் ஸோ ஃபிளைட் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஹைட் போனதுக்கப்புறம் தானாகவே செல்ல ஆரம்பிச்சிடணும் இதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோ சிஸ்டம் ஃப்ளைட் இயக்க ஆரம்பிச்சிருது ஸோ இதனால் கோ பைலட்டும் தோங்குறதுதான் சொல்லப்படுது ஒரு சில வார்த்தைகளை நம்மளால மூக்க பிடிச்சிட்டு சொல்லவே முடியாது அதில் முக்கியமான வார்த்தை என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப்பில் அதிகமாக வர ஹும் இதை பார்த்தீங்கன்னா நம்மளால மூக்க பிடிச்சிட்டு சொல்லவே முடியாது அதே சமயத்தில் இந்த ஓமையும் நம்மளால சொல்லவே முடியாது வேணும் ட்ரை பண்ணி பாருங்க மூக்க பிடிச்சிட்டு ஹும் இல்லையா ஓம்னு சொல்லி பாருங்க சொல்ல முடிஞ்சா அதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க பார்ட் ஒன் கூகுள் போய் டூ தௌசண்ட் ஃபிஃப்டின் டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வெப்சைட் ஓபன் ஆகும் இந்த வெப்சைட்ல போய் மேப் பண்ணுங்க ஆப்ஷனை தொட்டிங்கன்னா நம்மளோட வேர்ல்ட் மேப் காமிக்கும் அந்த மேப் ஆப்ஷன் குள்ள உள்ள போன உடனே ஒரு வேர்ல்ட் மேப் காமிக்கும் அதுல ஒவ்வொரு நகரமும் இருக்கும் தொட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பது நாற்பது ஐம்பது உலகம் எப்படி இருக்கிறது அது அப்படியே டெமோ காமிக்கும் நம்ம இந்தியா அளவுக்கு டெல்லி மும்பை கல்கட்டா மூணு நகரத்தையுமே கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பார்த்துட்டு மறக்காம இருந்து கம்மெண்ட்ல சொல்லுங்க அன்ரைடெட் வெப்சைட் பார்ட் டூ கூகுள்ல போய் கூகுள் டிரைவிங் சிமுலேட்டர் டைப் பண்ணிங்களா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஓப்பன் ஆகும் இந்த வெப்சைட் போன உடனே ஒரு டிரைவிங் சிமுலேட்டர் மாதிரி வேர்ல்டு மேப் காமிக்கும் நம்ம நிஜ உலகத்தில் கார் டிரைவ் பண்ற மாதிரி கீபோர்ட்ஸ் வச்சு இல்ல மொபைலை வச்சு நம்மளால காரை டிரைவ் பண்ண முடியும் நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதை மறக்காமல் கமெண்ட்டாக சொல்லுங்க நியூட்டனுக்கு முன்னாடி பல பேர் ஆப்பிள் விழுது பார்த்தாங்க ஆனா நியூட்டன் மட்டும்தான் ஏன் இந்த ஆப்பிள் மேலிருந்து கீழே விழுதுன்னு கேள்வி கேட்டாரு அப்படி தான் பல விஞ்ஞான புரட்சிகள் உருவானது மற்ற விஞ்ஞானிகள் மாதிரி நியூட்டன் அவர்களும் ஆப்பிள் விளையாடுறத பெருசாக கண்டுக்காம வந்தாங்கன்னா இந்த அளவுக்கு சயின்பிக் கான்செப்ட்ஸ்லாம் வந்திருக்காது ஏன் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் கூட வந்துருக்காதுன்னு சொல்லியாகணும் ஏன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே ஒன்று ஒன்னு கனெக்ஷன் தானே ஸோ உன்னோட இம்பாக்ட இன்னொன்னு உருவாம கூட வந்திருக்கலாம் ஸோ நீங்க அடுத்த முறை கேள்வி கேட்கறப்ப பாத்து கேளுங்க நீங்களும் அடுத்த நியூட்டன் ஆகலாம் இனம் பணம் ஜாதி இது எதுவுமே இல்லாத ஒரு உலகம் இருந்தா எப்படி இருக்கும்னு சொல்லி நம்ம பல சமயங்கள் யோசிச்சிருப்போம் இப்படி ஒரு இடம் இல்லைன்னு நினைச்சோன்னா அது நம்மளோட தப்பு தான் உண்மையாலுமே இப்படி ஒரு இடம் இருக்கு அதுவும் இந்தியாவில அதுவும் குறிப்பா பாண்டிச்சேரி பக்கத்திலே இப்படி ஒரு இடம் அமைந்திருக்கு அந்த இடத்தோட பேர் என்னன்னா ஆரோவேல் அந்த இடத்துல இனம் பணம் ஜாதி எதுவுமே கிடையாது ஆரோவேலோட கான்செப்ட் என்னன்னா எல்லா மக்களுமே சமம் தான் இந்த ஆரோவியல் சொல்லப்பற அந்த இடத்த மீரா தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு தொடங்கினாங்க ஆரோவேல்ல பணம் கூட செல்லுபடியாகாது அவங்களுக்கு தேவையானது அவங்க வேலைதான் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அண்ட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எட்நூறுக்கும் மேற்பட்ட மக்கள் வாழ்ந்து வரதாகவும் சொல்லப்படுது ஆரோவில பொறுத்த அளவுக்கு இயற்கைக்கு ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுப்பாங்க அண்ட் அது மட்டும் இல்லாம அங்க கல்வி முறையும் அதுக்கு மாதிரி தான் அமைந்திருக்கு இவ்வளவு அழகான இந்த ஆரோவில பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க அண்ட் நீங்க ஒரு டிராவலரா இருந்தா மறக்காம ஒரு முறையாவது இந்த ஆரோவில போய் விசிட் பண்ணி பாருங்க